ஒமைக்ரானுக்கு எதிராக போராட பூஸ்டர் டோஸ் கட்டாயம் போட வேண்டிய சூழல் ஏற்படும் என்று ஃபைசர் நிறுவனம் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாத இறுதியில் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமைக்ரான் தொற்று தற்போது உலகெங்கும் மிக வேகமாக பரவியுள்ளது. உருமாறிய ஒமைக்ரான் கொரோனா குறித்து உலகின் பல்வேறு விஞ்ஞானிகளும் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒமைக்ரானுக்கு எதிராக தங்களின் தடுப்பூசி எப்படி வேலை செய்கிறது என்பதை கண்டறிய ஃபைசர் நிறுவனம் ஆய்வு நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சீனாவில் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனாவை ஒப்பிடுகையில் ஒமைக்ரானுக்கு எதிராக தடுப்பூசியின் செயல்திறன் 25 மடங்கு குறைவு என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு கூடுதலாக பூஸ்டர் டோஸ் எடுத்துக் கொள்ளும்போது அவர்களின் தடுப்பாற்றல் அதிகரிக்க செய்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதே சமயம் 2 தவணை தடுப்பூசி என்பது ஒமைக்ரானுக்கு எதிராக போராட பொதுவான எதிர்ப்பு ஆற்றலை அளிக்கவில்லை என்றும் பூஸ்டர் டோஸ் கட்டாயம் போட வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.